அப்புறம் முக்காசி போலி சாமியார் தான் இருக்காங்க, அதனால ஒரிஜினல் சாமியார் யாருமே இல்லை. நூற்றில் கொண்டு வந்து கிடையாது. வந்து 420 மாதிரி பேசி பக்கத்தில் ரொம்ப டிசைன் பண்ணுறாங்க. வீட்டை கொண்டு ஓடி வந்து இங்கே வந்து தருது, அப்படி ஏதாவது குற்றவாளம் பண்ணிட்டு இங்கே மரம் வந்து காக்கி வச்சுட்டு மூணு நேரம் சாப்பாடு கிடைக்குது, துணிமணி கிடைக்குது, நீச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சாலும் கிடைக்காது. இங்கே அந்த இடத்துல அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க வரவங்களாம். இதை விட்டு காசு வந்து இப்போ சாரியா கேட்கலான்னு ரோட்டில் போகிற தரம் கொடுக்குன்னு அவனை பேசுனா என்ன உனக்கு வயசு நான் 30 வயசு என்ன சாங்க காட்டி வேலை அவங்க பண்ணுறதுனால சித்தர் இங்கே இருக்கிற சித்தர்களுக்கும் கெட்ட பேர் தான். அவங்கெல்லாம் சித்தராக இருக்கிறவங்க வந்து ஆறு எதுவும் விரும்ப மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, பாட்டு போக அதோட இதான் தவிர வேறு எதுவும் இங்கே இருக்க சாமியார் முக்காசி போலி சாமியார் தான் இருக்காங்க, தவிர ஒரிஜினல் சாமியார் யாருமே இல்லை. 90% கிடையாது. போலி சாமியார் சாமியார் நிறைய பேர் ஊரை விட்டு வந்து ஊருக்கு அடிபட்டு வந்து இங்கே வந்து சின்ன வயசுலேயே திரிக்கிறாங்க, சின்ன வயசுலேயே அந்த மாதிரி இங்கே இருக்கிறாங்க நிறைய பேர். வீட்டில் ஃப்ராடு பணம் பண்ணிட்டு எதாவது ஃப்ராடு பண்ணிட்டு இங்கே தான் நிறைய பேர். இதே மாதிரி போலீஸ் கேதில் நிறைய பேர் இங்கேருந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருக்காங்க இருக்கிறனால அதனால் வந்து அவங்கனாலே இவங்க பேரெலாம் கெட்டு போகிறதாரு தவிர மித்தது இவங்க சொல்கிற மாதிரிலாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. 90% அவங்க பண்ணுற அயோக்கியனா தான் மித்தம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கெட்ட போயிடுவாரு. இப்போ நான் ஒரு தப்பு போனால் இவருக்கு கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுறது. வியாபாரம் பண்ணுறவங்களும் வந்து நல்ல தனமாக சில பேர் மகிழ்ச்சி வாங்க பண்ணுறாங்க, சில பேர் வந்து 420 மாதிரி பேசி வர பக்தர்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க. சாமி தரிசனம் மேலே தான் வராங்க, ஆனால் வரவங்க வந்து நிம்மதி இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைலாம் பேசுகிறாங்க. நிறைய சாலையோர கடைக்காரங்களாம் அது நம்மளாம் ஓரளவு சொல்லி கடைக்காரங்களை சொல்லி இந்த மாதிரி பாச விடுறது வரவங்க அண்ணாமலையார் வந்தார வாழ்க்கை அண்ணாமலையார் தான் வந்து வராங்க. நம்மளும் அவங்களுக்கு அண்ணாமலையாருக்கு அமைதியை எப்படி தரிசனம் வாங்கி போகலாம் அதே மாதிரி நம்மளும் அமைதியான முறையில் வியாபாரம் பண்ணிட்டு அமைதியான முறையில் தான் நம்ம வியாபாரம் பண்ணோம், அமைதியான முறையில் தான் நம்ம சேல் பண்ணோம். அமைதிக்காக தான் அங்கே வரது இந்த அமைதியாக சீர்குலைகிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. இந்த உள்ளூர்காரங்க வெளியூர்லேருந்து வர்றாங்களே இப்படி குடும்பத்தை குடும்பம் நல்லா தான் இருக்குது, இவங்க துமுழு பிடிச்சி வர்றது இங்கே. ஏங்க 30 வயசில் ஒரு வேலை செய்ய முடியாமல் என்னத்துக்கு சாமியாராக வராங்க சொல்லுங்க. எங்களுக்கு 40-50 வயசாகி போச்சு, எனக்கு அப்போ 58 வயசாகிச்சு, நான் வரலாம் என்ன இவன் நான் வரலாம். உனக்கு என்ன உனக்கு வயசு என்ன 30 வயசு இங்கே என்ன சாமியாருக்கு வேலை அவங்க பண்ணுறதுனால சித்தர் இங்கே இருக்கிற சித்தர்களுக்கும் கெட்ட பேர் தான். இவங்க அந்த மாதிரி தானே இருப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்களே நம்ம நம்ம ஒரு மன வேலைனா இப்போ நீங்கள் கேட்டது நான் இப்போ ஓப்பனாக நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி அந்த அம்மா வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இதே வாரத்தில் நீங்கள் அந்த அம்மா பார்த்துருப்பாங்க வாழை சம்மூணு வருவாங்க, பார்க்குறப்ப அசிங்கமாக தான் இருக்காங்க. ஆனால் வாழை பக்கத்தில் இருப்பாங்க அந்த சுமல் நல்ல சூப்பர் சூப்பர் சுமல் வரும். அவங்க சத்தியக்கு நல்லா வரும், சத்தியில் என்ன வருமா சொல்லுங்கள். வைப்போம் இப்போ நான் ஒரு நாள் குளிக்கணும் என் வேறு இல்லை வேறு நான் தேடிக்கேன். அந்த அம்மா எப்போ குளிக்கணும்னு எங்களுக்கே தெரியாது, குளிக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ட்ரெஸ்ஸாக பாருங்கள் இதற்கான வாழை பாருங்க சுமல் நல்ல சூப்பர் சுமல் வரும். இதுதான் இது இவங்க இந்த சாமியாருக்கு பண்ணுற ஐயக்கத்தை வந்து வேறு யாரும் கிடையாது. அதனால தான் சித்தர்களுக்கும் கெட்ட பேர், இப்படி கடைக்காரங்களுக்கும் கெட்ட பேர், எல்லாத்துக்கும் இவங்க பண்ணுற ஐயக்கத்தனால எல்லாத்துக்கும் வருத்தாரோ வேறு ஒன்றும் கிடையாது. ஏன் வீட்டை விட்டு ஓடி வந்து இங்கே வந்து தருது அப்படி ஏதாவது குற்றவாளம் பண்ணிட்டு இங்கே மரம் வந்து காக்கி வச்சு கட்டிட்டு இப்படி தெரியாது. அது பிரச்சனை வேறு. இருந்தாலும் சரி அவங்க பண்ணுற ஐயக்கத்தனால முக்கால்வாசி 90% இங்கே வந்து தாரையை குடிக்க அதை கொடுக்க சாமியாராக இருந்தால் எப்படி இருக்கணும், கொடுக்குற சேர சாப்பிட்டு நிம்மதியாக இருக்குதுன்னு. அதான் நம்மளுக்கு இங்கே எல்லாமே வசதி கிடைக்குது இல்லைன்னு சொல்ல. மூணு நேரம் சாப்பாடு கிடைக்குது, துணிமணி கிடைக்குது, நீச்சு வேலைக்கு போய் சம்பாரித்தாலும் கிடைக்காது. இங்கே அந்த இடத்த அந்தளவுக்கு கொடுக்குறாங்க வரவங்களாம். நீ அதை வச்சு எப்படி இருக்கணும், அதை விட்டு காசு வந்து இப்போ சாரியா கிடைக்கா பிராந்தி போய் அப்படி ரோட்டில் போகிறவங்க தரம் கொடுக்கணும் அவனை இவனையும் பேசணும் இருக்குல்ல ஒரு முறைன்றது இருக்குல்ல. இதுதான் அவங்க பண்ணுற ஐயோகத்தினால முக்காவாசி 90% இந்த பக்கம் இருக்கிற போகிற அந்த பக்கம் தான் வரும். இந்த பக்கம் வச்சுன்னா அடிச்சுடுவாங்கல்லாம், நானே அடிச்சுடுவேன் நிறைய பேர், நானே அடிச்சுட்டு இல்லாமல் தண்ணி கொடுங்க அடிச்சுட்டு நீ கோவிலோட நீ எங்கேயும் அந்த பக்கம் போடாது. அதனால் சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான், சுத்தமாக இருந்தால் சரி. அதே மாதிரி இங்கே சித்தர்கள் நிறையா இருக்காங்க இல்லைன்னு இல்லை இருக்காங்க, அவங்க எடுத்துப்படுறாங்க, இங்கே இருக்கிறவங்க எடுக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது.